Hi friends, welcome to Samayal Neram. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அது தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கலாம். மட்டன், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, பிரிஞ்சி இலை, உப்பு எல்லாமே 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நறுக்கின தக்காளி ஒரு அஞ்சு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். மல்லித்தலை, இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். பட்டை சோம்பு. வாங்க எப்படி செய்யணும் பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பாக பற்ற வச்சுக்கலாம். குக்கரில் செய்ய போகிறோன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாளைக்கு சோம்பு பட்டை வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். பிரிஞ்சி இலை, மல்லித்தூள், கறி மசாலா தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே 2 டீஸ்பூன் தான். நல்லா கிளறிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சதும் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தலை, இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நல்லா ஒரு 8லேருந்து ஒரு 10 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்போ வந்து ஒரு 10 விசில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குக்கர் எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 விசில் வந்தவொடனே எடுத்துடலாம், ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா 10 விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 10 விசில் விட்டு எடுத்தேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.